தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா எண்பதுகளில் நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் என்ற இரு ஜமான்கள் உச்சத்தில் இருந்த பொழுதே அவர்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்த பலரும் வந்திருக்காங்க உதாரணமாக சொல்லணும்னா விஜயகாந்த் மோகன் ராமராஜன் கார்த்திக் போன்ற நடிகர்களை உதாரணமாக சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக நம்ம நடிகர் விஜயகாந்த் அவர்கள் என்பதுல பாத்தீங்கன்னா அதிக படங்களில் நடித்து மிக குறுகிய காலத்திலேயே அதிக படங்களில் நடித்து ரசிகர்களையும் எடுத்து வந்திருக்காரு ஹிட் கொடுக்க வேண்டும் என்ற நம்ம சூப்பர் ஸ்டார் மற்றும் கமலை தேடி பல இயக்குநர்கள் செல்ல சிறிது இயக்குநர்கள் பலரும் வாய்ப்பு கொடுத்து வெற்றி படங்களை நடித்திருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் இப்படி எண்பதுகளின் சூப்பர் ஸ்டார்

பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் என்று எழுத இருக்காங்க நம்ம விஜயகாந்தை சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டு சிறப்பு கட்டுரைகளையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் பிரபு சத்யராஜனை என எந்த ஒரு முன்னணி நடிகர்களின் நூறாவது படம் பெரிதாக வெற்றி பெறாமல் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே அது ஒரு விதிவிலக்காகவே இருந்து வந்திருக்கு அதாவது விஜயகாந்துடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கு இந்த படம் வெள்ளி விழா கண்டு சாதனை படைத்திருக்கணும் மேலும் தொண்ணூறுகளின் சின்ன கவுண்டர் மாநகர காவல் என பல மெகாயிட் படங்களையும் கொடுத்து வந்திருக்கார் இப்படி பல ஹிட் படங்களையும் நடித்த விஜயகாந்த் அவர்கள் பின்பு அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காரு உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகளை சுவைத்தவர் அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இருந்தாலும் அவருடைய அரசியல் செல்வாக்கை குறைய தொடங்கியதால நம்ம விஜயகாந்த் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் ஓய்விலும் இருந்து வந்திருக்காரு மறுபக்கம் பாத்தீங்கன்னா தொன்னூர்களில் தளபதி அண்ணாமலை பாஷா முத்தி என பல மெகாட் படங்களில் நடித்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாக்ஸ் ஆபிஸ் மன்னனாகவும் மாறத் தொடங்கி இருக்காரு அப்பொழுது தொடங்கி இன்றுவரை சூப்பர் ஸ்டாராகவே இருந்து வந்திருக்கார் அவர் மேலும் சமீபத்தின் வெளியான ஜெயிலர் படத்துடைய மாபெரும் வெற்றி அதற்கு சான்றாகவும் அமைந்து வந்திருக்கு சரி ஓகே இது போன்ற சினிமா பற்றி விளையாடும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்